கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவில் இந்திய பக்தர்கள் 100 பேர் பங்கேற்பு. நாளைய மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். யாழில் மின்சாரம் தாக்கி தம்பதியினர் பரிதாபமாக மரணம். உடனடியாக கூட்டுங்கள் யாழிற்கு பரந்த பிரதமரின் உத்தரவு. இலங்கையில் மேலும் 13 கோவிட்-19 மரணங்கள் பதிவு. விரக்தியில் இருந்தவருக்கு கிடைத்த மற்றொரு அமைச்சு பதவி. கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழா நாளை மற்றும் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி நாளை காலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 100 பக்தர்கள் 4 விசைப்படகுகள் மற்றும் ஒரு நாட்டுப்படகில் கச்சதீவு புறப்படுகின்றனர் என ராமேஸ்வரம் வேர்கோடு பங்கு தந்தை தேவசாகையம் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே அமைந்துள்ள கச்சதீவில் புனித அந்தோணியர் ஆலயம் உள்ளது. கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழா நாளை மற்றும் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி நாளை காலை ராமேஸ்வரம் கடற்தொழில் துறைமுகத்திலிருந்து 100 பக்தர்கள் 4 விசைப்படகுகள் மற்றும் ஒரு நாட்டுப்படகில் கச்சதீவு புறப்படுகின்றனர். அதற்கான முழு ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் பக்தர்கள் 2 தவணை கோவிட் தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும். கோவிட் பரவல் தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி கச்சதீவு ஆலய திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நாளைய தினமும் மின் துண்டிப்பு மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இன் மின்சார சபை முன்வைத்த கோரிக்கைக்கு இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கு மிக ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ ஜே கே எல் ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு நாளை காலை 8 மணி முதல் மாலை 6 மணி வரையான காலப்பகுதியினுள் 2.5 மடத்தியாளங்களும் மாலை 6 மணி முதல் இரவு 11 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மடத்தி ஆழமும் 15 நிமிடங்களும் மின் துண்டிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளது. அதேபோல் பி கியூ ஆர் எஸ்டி யூவி டபிள்யூ ஆகிய வலயங்களுக்கு உட்பட்ட பிரதேசங்களுக்கு மாலை 5 மணி முதல் இரவு 9 மணி வரையான காலப்பகுதியினுள் 1 மடத்தியாளம் மின்பட்டினை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் மின்சாரம் தாக்கியமையால் கணவன் மனைவி இருவரும் பலியாகியுள்ளனர். இன்று மதியம் வாளிக்குளை ஒன்றினை கணவர் வெட்டிய போது தண்ணீர் இறைக்கும் மோட்டார் அருகிலே இருந்து மின்சார வயர் அறுந்துள்ளது. அதனை சரி செய்த பின்னர் மனைவி அதற்கு அருகிலுள்ள கிணற்று தொட்டியிலேயே நீராடி கொண்டிருந்த போது மின்சார விபத்து ஏற்பட்டு மனைவி மீது மின்சாரம் பாய்ந்துள்ளது. மனைவியை காப்பாற்றுவதற்காக கணவன் ஓடி சென்ற நிலையில் இருவருக்கும் மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். குறித்த தம்பதியினருக்கு ஒரு மகள் பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகின்றார். இருப்பினும் இவர்கள் உயிரிழந்தது அயலவர்களுக்கு தெரியாத நிலையில் பல்கலைக்கழகம் சென்று வீடு திரும்பிய மகள் பெற்றோரை தேடிய போது இருவரும் கிணற்றுக்கு பக்கத்தில் இருவரும் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டனர். கணவனுக்கு 59 வயது எனவும் மனைவிக்கு 55 வயது எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை உடனடியாக கூட்டுமாறு பிரதமர் அலுவலகம் யாழ் மாவட்ட செயலாளர் கே மகேஷனுக்கு பிரதமர் அலுவலகத்திலிருந்து நேற்று கடிதம் அவசர அவசரமாக அனுப்பப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டம் மற்றும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவுக்கு பிரதமர் அலுவலகம் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள கேதர்நாத் காசிலிங்கத்தின் ஒப்பத்துடன் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அக்கடிதத்தில் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் பிரகாரமும் 2022 ஆண்டுக்கான அரசின் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்களையும் விடைத்துறையுடன் நடைமுறைப்படுத்தி உச்ச பெறுபர்களை பெற்றுக் கொள்வதற்காகவும் 2022 ஆண்டுக்கான வேலை திட்டங்களின் அனுமதிகளை பெற்றுக் கொள்வதற்காகவும் பிரதேச மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை கிரமமாக நடத்துவதற்கான முக்கியத்துவத்தின்பால் தங்களின் மேலான கவனத்தினை ஈர்க்கின்றேன். அதன் அடிப்படையில் 2022 ஆண்டிற்கான நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய வேலை திட்டங்களுக்கு ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதி பெறுவதற்காக பிரதேச மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை நடத்துவதற்கு ஆவண செய்யுமாறு தங்களை தயவுடன் கேட்டுக்கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலும் 13 கோவிட்-19 மரணங்கள் நேற்று பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோய்கள் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட்-19 மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 16374 அதிகரித்துள்ளது. இதேவேளை கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 113 பேர் இன்றைய தினம் குணமடைந்துள்ளனர். இதற்கமைய நாட்டில் கோவிட் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 6,18,616 அதிகரித்துள்ளது.
ஜயந்த சமரவீர அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ததை அடுத்து துறைமுகம் மற்றும் கப்பல்துறை ராஜாங்க அமைச்சர் பதவிக்கு லோகன் ரத்வத் நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை அண்மை அமைச்சரவை மாற்றத்தின் போது தனக்கு அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்த்த லோகன் ரத்வத்தைக்கு அமைச்சர் பதவி எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் தான் அரசியலில் தீர்க்கமான முடிவு எடுக்கவுள்ளதாக தனது நண்பரிடம் அவர் தெரிவித்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தமிழ் அரசியல் கைதிகள் சிறைச்சாலையில் அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சர் பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கச்சதீவு புனித அந்தோணியர் ஆலய திருவிழாவில் இந்திய பக்தர்கள் 100 பேர் பங்கேற்பு. நாளைய மின்வெட்டு தொடர்பில் வெளியான தகவல். யாழில் மின்சாரம் தாக்கி தம்பதியினர் பரிதாபமாக மரணம். உடனடியாக கூட்டுங்கள் யாழிற்கு பரந்த பிரதமரின் உத்தரவு. இலங்கையில் மேலும் 13 COVID-19 மரணங்கள் பதிவு. விரக்தியில் இருந்தவருக்கு கிடைத்த மற்றொரு அமைச்சர் பதவி.